ஹாய் குட்டோஸ். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹவுஸ் மெயின்டைனிங் டிப் ஒன்று போட போகிறோம். ஹவுஸ் மெயின்டைனிங் ரொம்ப பெருசாலாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு கிச்சன் மெயின்டைனிங் டிப் தான். இது நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மள நிறைய வீட்டில் வந்து இந்த கிச்சனில் கவுண்டர் டாப் மேலே இந்த பார்டர் ஒன்று போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த பார்டர் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் அந்த பார்டர் இல்லை. ஸோ அது வந்து இப்போ எங்கள் வீட்டில் வந்து அந்த மாடுலர் கிச்சனோட அந்த வுட்டும் அந்த கடப்பாக்கல்லும் இப்படி ஈக்குவலாக இருக்கும், இப்படி இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம கடப்பாக்கல்லே இப்போ நம்ம போட்டால் அந்த பார்டரே நம்ம கொடுக்குறோம்னாலும் அது இழைப்பாங்க, இழைச்சிட்டு தான் மேலே வந்து ஒட்டுவாங்க. ஸோ அப்போ இழைக்கும் போது ஏதாவது அந்த வுட்டை வந்து அடி வாங்கும், இதை போட்டு ஒரு மாதம்தான் வந்து. ஸோ அந்த மாதிரி எதாவது பிரச்சனை வரும்ன்றதுனால எனக்கு கொஞ்சம் அது யோசனையாக இருந்தது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நானும் யூடியூப்பில் பார்த்தப்போ ரொம்ப ரொம்ப அலசி தேடி ரொம்ப நம்ம வந்து டெக்னிக்கலாக வேர்ட்ஸ் போட்டதுக்கப்புறம் ஒரே ஒருத்தவங்க தான் அதை வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு நார்த் இந்தியன் ஃபேமிலின்னு நினைக்கிறேன், தெரியல. ஆனால் நம்மளே யாருமே அதை ட்ரை பண்ணலை. ட்ரை பண்ணால் கண்டிப்பாக நிறைய சஜஷன் வீடியோஸ்லாவது வந்திருக்கும், யாருமே ட்ரை பண்ணல. ஸோ ரொம்ப நேரம் தேடி தேடி அந்த ஒரு வீடியோ எனக்கு கிடச்சிது. ஸோ அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அட்லீஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு 6 மந்த்ஸ் இல்லைனா கூட 2 மந்த்ஸ் வந்தால் கூட ஓகே தான், எதுவும் டேமேஜ் ஆகாமல் நம்மளுக்கு அந்த அந்த தண்ணி வெளியே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு தடுப்பு வச்சா போதும். அது நம்மளே வச்சுக்கிட்டு கம்மி காசில் வச்சுக்கிட்டாலே, பட்ஜெட்குள்ளே வச்சுட்டாலே பெரிய விஷயம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அதுக்காக உங்களுக்கு தேவைப்படுற பொருள் பென்சில் அண்ட் மெஷரிங் டேப். ஃபஸ்ட்டு வந்து அந்த எந்த லெவலுக்கு உங்களுக்கு வேணுமோ அதை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைப்படுற பொருள் வந்து இவன். இவனோட பேர் வந்து ஒயர் பார்டர் பட்டி, ஒயர் பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம எலக்ட்ரீஷியன்ஸ்லாம் வந்து ஒயர் போட்டு அது மேலே செவுத்தில் தெரியக்கூடாதுன்றதுக்காக இதுக்குள்ளே விட்டு மேலே வச்சு கவர் பண்ணிடுவாங்க. இப்போ நம்மளுக்கு எங்கேயுமே வந்து பவர் சப்ளை ஒரு இடத்துல எடுத்துகிட்டு அதை வந்து நம்மளுக்கு வேறு எங்கேயாவது வேணும்னா இதை வச்சு கவர் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து ஒயர் பட்டி. இந்த ஒயர் பட்டியை வச்சு தான் வந்து இப்போ நம்ம பண்ண போகிறோம். இது இல்லாமல் சைட் டேப்பு, இதை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா அமேசானில் கொரிலா டேப்புன்னு சொல்லி டபுள் சைடு டேப் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், கொரிலா டேப்புன்னு சொல்லி. அதுலேயும் நீங்கள் பண்ணலாம். நான் ஏன் பண்ணலன்னா அது வந்து ரொம்ப பட்ஜெட்டில் வராது. ஏன்னா அந்த ஒரு டேப்பே வந்து 1000, நல்ல டேப் பிராண்டடாக கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு 1 இயருக்காவது வரணும்னா நீங்கள் அந்த கொரிலா டேப் வந்து ட்ரை பண்ணலாம். அது சம்திங் 1400 something வரும் இந்த ஒரு ரோல் மட்டும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நான் அதுக்கு போகல, இதுலேயே நம்ம பார்த்துக்கலாம். 2 மந்த்ஸ் ஒன்ஸ் கூட நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஆக்ஸா பிளேட் சம்திங் இது தேவைப்படும். இது ஏன்னா இந்த பைப்பை வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு இதில் கட் பண்ணுறது தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அது சொர சுரன் இருக்கு இல்லையா, அதனால. அண்ட் அடுத்து தேவைப்படுற பொருள் எம்சில் எதுக்குன்றதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஃபுல்லாக நம்ம அந்த இடத்துல வந்து ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் வாட்டர் வந்து நம்ம போதான் செக் பண்ணுவோம். டபுள் சைடு டேப்பில் மேட்ரே இல்லை, அசால்ட்டாக அது வந்து தண்ணி வந்து தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம சீல் பண்ணிட்டோம்னா தண்ணி வந்து இந்த பக்கம் தள்ளாது, மேக்ஸிமம் அது வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும்ன்ற ஒரு நம்பிக்கை. ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவைப்படுற பொருட்கள், பென்சில், ஆக்சப்ளேட், மெஷரிங் டேப் அண்ட் இந்த ஒயர் பட்டி, அப்புறம் இந்த டபுள் சைடு டேப் அண்ட் எம்சில். ஸோ வாங்க நம்ம இது எப்படி வந்து ஸ்டிக் பண்ண போகிறோன்றதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் எங்கள் கிச்சன் ஏரியா. ஸோ இந்த கவுண்டர் டாப்பும் எங்களுடைய மாடுலர் கிச்சனுக்கும் சேமான ஒரு இதுவாக இருக்கும். சில இடத்துல மட்டும் மாடுலர் கிச்சனோட சர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் வெளியே வந்த மாதிரி இருக்கும், அதனாலே என்னவோ தண்ணி வந்து நம்ம வேலை செய்யும் போது வெளியே வந்துடும். ஸோ இப்போ அதுக்காக நம்ம பண்ண போகிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நம்ம அந்த இடத்த எவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு வேணுமோ ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கணும். உங்களுக்கு எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எல்லா ப்ராடக்ட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த எம்சிலும் சரி, அந்த ஒயர் பட்டியும் சரி, இல்லை அந்த டபுள் சைட் டேப்பாக இருந்தாலும், ஏன்னா நீங்கள் நடுவில் உங்களுக்கு கண்டிப்பாக காலியாகும். எனக்கே வந்து இதில் நடுவில் பண்ணும் போதே எனக்கு அப்பப்போ எம்சில் வந்து காலியான மாதிரி இருந்தது. ஸோ அப்பப்போ நம்ம வாங்கி பண்ணுறதுன்றது கஷ்டம். ஸோ நீங்கள் ரெடியாக ஸ்டாக் வச்சுருந்தீங்கன்னா பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும், அது ட்ரை ஆகிறதுக்கும் டைம் ரொம்ப இழுத்துறாது. ஸோ நம்ம ஈவனாக பண்ணும்போது ஈவனாக ட்ரை ஆகிட்டே வரும், நம்ம தனித்தனியாக பண்ணும்போது அது கொஞ்சம் டிலே ஆகிட்டே வரும். எனக்கு அப்படி தான் கொஞ்சம் டிலே ஆச்சு. ஸோ நீங்கள் பண்ணும்போது எல்லாமே ஸ்டாக்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா பண்ணேன். நம்ம அந்த இடத்த மெஷர் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை
அந்த ஒயர் பார்டர் பட்டியும் சேர்த்து வச்சு ஒரு வாட்டி மெஷர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை கட் பண்ணிருங்க. ஸோ நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் அதோட எண்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த பிசுரெல்லாம் லைட்டாக நம்ம கையிலேயே எடுத்து விட்டுட்டு நீங்கள் டபுள் சைட் டேப் எடுத்து டைரெக்டாக அந்த இடத்துல பேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். பட் ஒன்றே ஒன்று தான், நீங்கள் டபுள் சைட் டேப் ஒட்டுறதுக்கு முன்னாடி அந்த இடம் நல்லாவே ட்ரையாக இருக்கணும். கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட டேப் ஒட்டாது, இன்கேஸ் நம்ம ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் அது பிச்சுட்டு வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இடத்துல தண்ணி இருந்ததுனால் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டபுள் சைட் டேப் போட்டுங்க. நார்மல் டபுள் சைட் டேப்பை விட இந்த 3M டேப் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கும் போதே எந்த டபுள் சைட் டேப் ஒட்டுறீங்கன்றதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து அதுக்கப்புறமா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நான் ஒட்டுறது வந்து நார்மல் டபுள் சைட் டேப் பாதி ஒட்டியிருப்பேன், அதுக்கப்புறம் இந்த 3M டபுள் சைட் டேப் பாதி ஒட்டியிருப்பேன். ஏன்னா எனக்கு பண்ணிகிட்டே இருக்கும் போது டேப்பும் கொஞ்சம் காலியாயிடுச்சு. ஸோ அதுக்காக தான் சொன்னேன், நீங்கள் நல்லாவே டபுள் சைட் டேப்பும் இந்த எம்சிலும் ரெடியாக வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒன்ஸ் டேப் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு ஹார்டான பொருள் வச்சு ஒரு தடவை நல்லா தேய்ச்சிக்கோங்க. உங்களால் எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஹார்டாக தேய்க்க முடியுமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ ஹார்டாக தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கரை பிடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த ஒயர் பட்டியை எடுத்து அது மேலே ஒட்டுறது மட்டும்தான் வேலை. ஸோ இதுக்கப்புறம் அந்த ஒயர் பட்டியை ஒட்டினதுக்கப்புறமும் மறுபடியும் ஏதாவது கையோ இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு துணியோ வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சி அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து எம்சிலே ஒட்டணும். ஏன்னா அந்த அளவுக்கு அது வந்து நல்லா டபுள் சைட் டேப்போடு போய் பாண்ட். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எம்சில் எடுத்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் எம்சில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உடனே நம்ம அந்த இடத்துல வந்து பூசி எம்சில எடுத்ததும் வெளியே இருந்து அப்ளை பண்ணக்கூடாது, உள்ளே இருந்து தான் அப்ளை பண்ணணும். ஸோ வெளியே இருந்து நம்மளுக்கு அந்த வெறும் பைப்போட லுக் மட்டும்தான் தெரியணும், உள்ளே இருந்து தான் நம்ம எம்சில வந்து ஒரு கார்னரில் மட்டும் அப்ளை பண்ண போகிறோம். எம்சிலோட குவான்டிட்டியுமே உங்களால் எவ்வளோத்துக்கு எவ்வளோ வாங்கி வைக்க முடியுமோ வாங்கி வச்சுக்கோங்க. எனக்கு வந்து ஒரு 5 பாக்ஸஸ் ஆச்சு, குட்டி பாக்ஸஸ். 20 ருபீஸ் பாக்ஸஸ் வந்து 5 பாக்ஸஸ் ஆச்சு. எம்சில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அது எந்த டைரக்ஷனில் அப்ளை பண்ணியிருக்கேன்ற வீடியோவும் பின்னாடி, ஸோ அதை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைச்சிரும் இந்த டைரக்ஷனில் தான் அப்ளை பண்ணணும்னு. ஸோ இப்படி தான் நான் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம தண்ணி ஊற்றும் போது அது எம்சிலில் பட்டு மறுபடியும் அது ரிட்டனில் தான் போகணும். எம்சில் வந்து வாட்டரை வந்து ரெசிஸ்ட் பண்ணும். ஸோ நம்மளுக்கு அதுக்கு தாண்டி அந்த பைப்பை தாண்டி நம்மளுக்கு வாட்டர் வெளியே வராதுன்றதுக்காக தான் நம்ம இப்படி போடுறோம். இதுதான் அதோட ரிசல்ட் வீடியோ. நான் தண்ணி ஊற்றும் போது அந்த பைப்பை தாண்டி நான் அதிகமாக ஊற்றும் போது வெளியே வந்திருக்குமே தவிர்த்து நான் ஊற்றின இந்த சைட்லேருந்து எம்சில் வந்து வாட்டரை மறுபடியும் ரிட்டன்லேயே தள்ளி விட்டுருக்கோம், வெளியே எனக்கு தண்ணி ஊற்றின மாதிரி வராது. ஃபஸ்ட்டெல்லாம் வெசல் வாஷிங் பண்ணும் போதே நம்மளுக்கு அந்த கேபினட்ஸ்லாம் மேலே தண்ணி தெரிச்சா மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நல்லாவே தண்ணி லாக் பண்ணியிருக்கு, எனக்கு வந்து இந்த சைட் சுத்தமாக தண்ணி வரல. இந்த வீடியோ எடுத்து எனக்கு 2 வீக்ஸ் ஆச்சு, ஆனால் இந்த 2 வீக்ஸில் ஒரு தடவை கூட இந்த பைப் வந்து பிச்சுக்கிட்டும் வரல, நல்லாவே இப்போ வரைக்கும் ரிசல்ட் தருது. உங்களுக்கு இந்த டெக்னிக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.